இவர் தர்மத்துக்குன்னே அவதாரம் எடுத்த கிருஷ்ணன், தர்ம கிருஷ்ணன் இனிய நண்பர், ரொம்ப எளிமையாக இருக்கார். அவர் தோற்றத்தை பார்த்து ஒன்றுமே கெஸ் பண்ண முடியாது. நான் அதை பற்றி பேசவும் போகிறதில்லை. இப்போ நான் எதுக்காக எடுத்தேன்னா, அவர் கையில் வச்சுருக்க அந்த ருத்ராஷ்டம், அவருக்கும் ஓம்காரன் சாமியார் ரொம்ப பிடிக்கும். ஆத்ம குருவாகவே நினச்சிருப்பார். மேபி அவர்கிட்ட தீட்சை கூட எடுத்துடல. நீங்கள் தீட்சை வந்து ராமகிருஷ்ண மட்டும் ராமகிருஷ்ண மட்டும் எடுத்துடுறேன். அண்டு நானும் தீட்சையெல்லாம் எடுத்து கிடையாது, ஆத்ம குருவாகவே நினச்சேன் ஓம்காரன் சாமி. அவருடைய இது அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் பேசுறது எல்லாத்துலேயுமே ஒரு தூய்மையாக இருக்கும். உலக க்ஷேமத்தை பற்றி தான் பேசுவார், தற்புகட்சியாக ஒன்றும் பேச மாட்டார். அன்பு அன்பு அன்பு, உலகத்தையே அன்பால் நேசித்து அரவணைச்சு போகணுங்கிறது தான் அவருடைய ஒரே பண்பு. ஏன்னா அன்பு அன்பிற்சிறந்த தவம் இல்லைன்னு பாரதியார் சொன்னார். அன்புற்றோர் இன்புற்று இருப்பது இயல்பு அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். நீ உலகத்தில் எல்லாத்தையும் அன்பாக இருந்தால் நீ சந்தோஷமாக தான் இருக்க முடியும், துக்கமாக இருக்க முடியாதுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ண ஒரு மகா பெரியவர் அவர். எங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டவசமாக எங்களோட நேபர் மூலம் எங்களுக்கு அந்த ருத்ராஷ்டம் கிடச்சிது, ஓம்காரன் சாமி கொடுத்தது. அது என் கைக்கு வந்தோடனே என் கண்ணுக்கு முன்னாடி வந்தது தர்மகிருஷ்ணனுடைய முகம்தான். முதல்ல அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பிறந்த நாள் காலம் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.